புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஒன்றியம் மாத்தூர் ஊராட்சியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஒன்றியம் மாத்தூர் ஊராட்சியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலைக்கு வரும் கனரக வாகனங்கள் அதிக லோடு ஏற்றி வருவதால் சாலைகள் பழுதாகியுள்ளது. மேலும் இந்த பள்ளத்தில் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பள்ளி மாணவ மாணவிகள் நடந்து செல்லும் போது சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் தொழிற்சாலையை மூடக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் அருணாச்சலம் பேசுகையில், மாத்தூர் ஊராட்சியில் இந்த தனியார் தொழிற்சாலை 5 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலை ஊராட்சிக்கு வரி கட்டுவதும் இல்லை. மேலும் இந்த தொழிற்சாலைக்கு வரும் கனரக வாகனங்கள் அதிக லோடு ஏற்றி வாகனம் வருவதால் தார் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. மேலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் வழுக்கி விழுவதால் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த தொழிற்சாலை இயக்கக்கூடாது என்று பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்றம் சார்பில் தீர்மானம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முற்றுகையிட்டனர். மேலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் விரைவில் கண்டன போராட்டம் தொழிற்சாலை முன்பு பொதுமக்கள் ஈடுபடுவோம் என்று கூறினர். கம்பெனிகள் ஏரியாவில் இருக்கு, ஆனால் இங்கே நம்ம குடியிருப்பு பகுதி, குடியிருப்பு பகுதியில் வந்து கனரக வாகனம் 70 டன்னு 80 டன்னு இப்படி கெப்பாசிட்டி உள்ள வண்டி அதிகமாக இங்கே போக்குவரத்து நம்ம ஊரை நம்ம கிராம பகுதியில் குடியிருப்பு பகுதியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தனிப்பட்ட நிருபர் வந்து ஒரு கம்பெனி வச்சு, அதாவது ஸ்டாக்குன்னு சொல்லி கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப பாதிப்பு. இந்த ரோட்டில் வந்து பொதுமக்கள் போகும்போது ஒரு எமர்ஜென்சின்னு கணவன் மனைவி டூ வீலரில் போகும்போது ரெண்டு பக்கமும் வண்டி நிப்பாட்டி இருக்கு.